நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய அதாவது உங்கள் ஒவ்வொருடைய பள்ளிக்கூடத்தினுடைய கடந்த கால விவரங்களை பற்றி அறியணும்னா என்ன செய்யணும்? கடந்த காலத்தை பற்றி எழுதலாமே, எழுத தெரியுமா? அப்போ அதற்கான விவரங்கள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும், என்னென்ன விவரங்களை நம்ம சேகரிக்கணும் பாருங்க. என்னென்ன விவரங்களை சேகரிக்கலாம்? பிற்கால ஆசிரியர்கள் பிற்காலத்தில் படி கற்பித்து கொடுத்த ஆசிரியர்கள் யார் யார் என்னன்னு நமக்கு எடுக்கணும். ஆரம்ப கால கட்டிடங்கள், பழைய மாணவர்கள், பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள், இவற்றையெல்லாம் பற்றி கடந்த கால தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும். எதை பற்றி எழுதணும்னா நம்முடைய பள்ளி கடந்த காலத்தை பற்றி. இது எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இவ பள்ளியுடைய குறிப்பு எழுதிட்டு நீங்க இப்ப நம்ம எதை பத்தி எழுத போறோம்? பள்ளியின் கடந்த காலத்தை என்னென்ன விவரங்கள் நாங்க சேகரிக்கணும் அது பார்ப்போம். இனி இது எங்க இருந்து கிடைக்கும் பாருங்க, எங்க இருந்து கிடைக்கும் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்தின் பெயர் எழுதிய பலகை, இதிலிருந்து விவரங்கள் கிடைக்கும். சுவரில் பத்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு, பள்ளி நாட்குறிப்பு, ஆண்டு மலர், பழைய வருகை பதிவேடு, சேர்க்கை பதிவேடு, இவைகளில் இருந்தெல்லாம் கடந்த கால விவரங்களை நமக்கு அறியலாம். அது மட்டுமா, மற்ற சில விவரங்களை அருகாமையில் உள்ள பெரியவரிடத்தில் கேட்டறியலாம். பள்ளிக்கூடத்திற்கு அருகே உள்ள பெரியவரிடத்தில் கேட்டறியலாம், பழைய கால மாணவர்களை கேட்டறியலாம், அதுபோலவே பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி விவரங்களை கேட்டறியலாம். இவ்வாறு ஒரு பள்ளியினுடைய கடந்த கால விவரங்களை எல்லாம் அப்படிதான் வைத்து நமக்கு என்ன தயாரிக்கிறாங்க? ஒரு பள்ளியினுடைய வரலாற்றை எழுதலாம். அப்படிதானே, ஒரு பள்ளியினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய விவரங்கள் இதெல்லாம் எழுதப்பட்ட ஆவணங்கள், பள்ளிக்கூடத்தின் நேரடிய பலகை, அதுபோலவே சுவரில் பதித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு, ஆண்டு மலர், பள்ளி நாட்குறிப்பு, இப்படி ஏராளமான எழுதப்பட்ட ஆவணங்களும் உண்டு. அதுபோலவே கேட்டறிவு, அருகாமையில் உள்ள பெரியவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், இவர்களோடு கேட்டறிந்த விவரங்களை வைத்து பள்ளியினுடைய வரலாற்றை எழுதலாம், பள்ளியுடைய வரலாற்றை எழுதலாம். அப்ப அடுத்த உங்களுடைய செயல்பாடு என்ன? நீங்கள் அனைவரும் உங்கள் பள்ளியினுடைய கடந்த கால விவரங்களை சேகரித்து என்ன செய்யணும்? பள்ளியினுடைய வரலாறு எழுதி என்ன செய்யணும்? வாட்ஸ்அப் குரூப் வழியாக உங்களுடைய ஆசிரியருக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு புரியுதா? அப்படி வரலாறுனா என்ன? வரலாறுனா என்ன? நம்ம பள்ளிக்கூடத்துல வரலாறு இருக்கும், எழுதப்பட்ட ஆவணங்களிலிருந்து நம்ம கேட்டறிவின் வாயிலாகவும் பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு நம்ம இப்ப வரலாறுனா என்ன? மனிதன் காலங்காலமாக அடைந்த வளர்ச்சியை அடையாளப்படுத்துவதே வரலாறு. வரலாறு என்ன? மனிதன் காலங்காலமாக அடைந்த வளர்ச்சியை அடையாளப்படுத்துவதே வரலாறு. வரலாறு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இருக்கா? தனி மனிதனுக்கு இருக்கு, பல இடங்களுக்கு இருக்கு, நாடுகளுக்கு இருக்கு, இப்படி ஏராளமான காரியங்களை பற்றி காரியங்களுக்கு வரலாறு.
அதுதான் நம்முடைய பாடத்துடைய தலைப்பு வரலாற்றை. மாணவர்களே, ஒரு பள்ளியினுடைய வரலாறு எழுதுவது எப்படி இருப்பாங்க? பள்ளியினுடைய வரலாறு எழுதுவதற்கு நமக்கு துணையாக இருந்தது எங்கிருந்தெல்லாம் தகவல்கள் கிடைத்தது? பெரும்பான்மையான தகவல்களும் எழுதப்பட்ட, அதுபோலவே கேட்ட பெரியவர்களிடமிருந்து, பிடிஏ அங்கத்தினரிடமிருந்து கேட்டறிந்த தகவல்களை வைத்து நாம் பள்ளியுடைய வரலாறு எழுதுவதற்கு எழுத்து வடிவம் உருவாவதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கையை பற்றி இருப்பார். அப்படி ஒரு காலம் எழுத்து வடிவம் உருவாவதற்கு முன்னுள்ள காலத்தை பற்றி, அன்றைய வரலாறை பற்றி அறிவதற்கு நான் செய்வேன். அன்றைய கால மக்களுடைய வரலாறை பற்றி படிப்பதற்கு அப்படி எழுத்து வடிவம் உருவாக முன்னாக காலத்திற்கான என்ன என்ன காலத்தினாலும் தற்காலம் என்ன எழுத்து வடிவம் உருவாவதற்கு முன்புள்ள காலத்தை கற்காலங்கள. அப்ப அந்த காலத்தில் உள்ள, அந்த காலகட்டத்தில் உள்ள தகவல்களை நம்ம எப்படி சேமிக்கிறோம்? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் உபயோகித்த, தற்காலத்தில் மக்கள் உபயோகித்த, அவர்கள் விட்டு சென்ற மக்களை அழைத்து அந்த காலத்தில் நாம் அழைக்கிறோம். இப்ப அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தின சில பொருட்களை படத்துல ஏராளமான பொருட்களுமே, இதெல்லாமே எதால் செய்யப்பட்டது? கற்களால் செய்யப்பட்ட இவற்றில் இருந்துதான் அந்த காலத்தினுடைய தகவல்களை நாம் அறிகிறோம். வேற படத்தை பாருங்க, இந்த படத்தை நீங்க என்ன பண்றீங்க? எழுதப்பட்ட புத்தகங்கள், ஓலைகள், அப்படி சில காரியங்கள் இந்த படத்துல. இந்த காலத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? எழுதப்பட்ட ஆவணங்கள் உள்ள காலத்தை நம்ம என்ன காரணம் அழைக்கிறோம்? வரலாற்று காலம். வரலாற்று காலம் என்ன? எழுதப்பட்ட ஆவணங்கள் உள்ள காலத்தை வரலாற்று காலம் என்று. அப்ப வரலாற்று காலத்திற்கும் தற்காலத்திற்கும் உள்ள வித்தியாசம் செயல்பாடு எழுத பார்க்கலாம். இப்ப நம்ம தற்காலம் தான், அதுபோல வரலாற்று காலம் ரெண்டு காலத்திற்கும் வித்தியாசம். இனி வேற சில படங்களை பாருங்க. என்ன படம்? பாலக்காடு குட்டை. 200 வருட அதுபோல ஒன்று பாருங்க. செங்கோட்டை இந்தியாவில் இவற்றையெல்லாம் இன்றளவு நாம் பாதுகாக்க வைக்கிறோம். இதனால பழங்கால மனிதர்கள் விட்டு சென்ற பொருட்களை மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் உள்ள வீடுகள், கோட்டைகள், கட்டிடங்கள் இவற்றை எல்லாம் நாம் இன்றளவும் பாதுகாத்து வருகிறோம். எதற்காக பாதுகாத்து வருகிறோம்?
அன்றைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் மக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக இவற்றை நான் இன்றளவும் பாடுபாட்டு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் அறிவாமை கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து ஏதேனும் பார்த்தீர்களா? அவற்றை பற்றி களப்பயணம் செய்து புரியுதா? அதை ஒரு நீ வேற படம் பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் வேற படம் பாருங்க, படம் பாருங்க இல்லையா. இந்த படத்துல அந்த காலத்தில் கேரளத்தில் அமைந்திருந்த சில அடக்கம் செய்யும் முறையா இவற்றை நீங்க உங்களுடைய நண்பர்களிடத்தில் விசாரித்து, பெற்றோர்களுக்கு விசாரித்து இவற்றுடைய பெயர்களை புரியுதா? அப்போ நம்ம இதுவரை ஏராளமான கதைகளை பற்றி மாணவர்களை நாம் இன்னைக்கு என்ன படித்தோம், கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பள்ளியுடைய குறிப்பிடுகள் ஒரு பள்ளியின் கடந்த கால வரலாற்றை பற்றி என்னென்ன தகவல்களை சேகரிக்கலாம் என்பதை. கடந்த கால பள்ளியின் தகவல்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும் புரிதனா? வேற என்ன படிச்சோம், இந்த தகவல்களை பெற்று பள்ளியோட வரலாறு எழுத என்ன படிச்சோம் சொல்லுங்க சொல்லுங்க. வரலாறு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பிறகோ கற்காலம் என்றால் என்ன, அன்றைய காலகட்டத்தில் பொருட்களை பார்ப்போம், வரலாற்று காலம் என்னன்னு பார்ப்போம், வரலாற்று காலத்திற்கும் தற்காலத்துக்கும் இடையே வேறுபாடு பார்ப்போம், அந்த காலத்து நினைவு சின்னங்களையும் கட்டிடங்களையும் கோட்டைகளையும் பாதுகாக்கேரளாவில் பழங்காலத்தில் இருந்த பல்வேறு அடக்கம் செய்யும் முறைகள் இதை பற்றி எல்லாம் நோட்டு கொடுத்தவர்கள் ஆசைப்படுத்த. மாணவர்களே, இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.